ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். பெரியார் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டால் மட்டும் பாரதிய ஜனதாவினர், ஹெச்.ராஜா போன்றவங்க, ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்களாம் அந்த ஒரு பேரை கேட்டால் மட்டும் ஏன் இவ்வளவு அலறாங்க, துடிக்கிறாங்க, இவ்வளவு வன்மத்தோடு வெறுப்போடு இருக்கிறாங்க? ஏன்னா காமராஜர் ஒன்றும் பிஜேபிக்காரர் கிடையாது. காமராஜரை எங்கள் ஆளுன்ட்டாங்க, அம்பேத்கரை எங்கள் ஆர்எஸ்எஸில் வச்சு கும்பிட்றோன்ட்டாங்க, நாராயணகுருவை அவரும் ஆன்மீகவாதி எங்காளுதாங்கிறாங்க, வள்ளலாரை கூட நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறாங்க. ஆனால் பெரியாருங்கிற ஒருத்தர் மட்டும் நாக்பூர்லேருந்து நாகர்கோவில் வரையும் ஆர்எஸ்எஸ்காரங்க, பிஜேபிக்காரங்க, ஹெச்.ராஜா, இந்த இப்போ ஜெயிச்சிருக்க கவுன்சிலர் உமானந்தன், அந்த பேரை கேட்டாலே ஈவேரா ஈவேரான்னு அலறாங்களே. அவர் தான் ஓப்பனாக சொன்னார், யாரை வேணாலும் ஏற்றுக்கலாம், இவனுங்க வந்து மனித இனத்துக்கே விரோதின்னு சொன்னது அவர் தான். ஹிட்லரை வந்து எப்படி யூதர்களை வந்து மனித இனத்துக்கு விரோதின்னு டிக்ளேர் பண்ண அப்படியோ, அதே மாதிரி ஆசிய பகுதியில் இருந்த யூத இனம் வந்து பார்ப்பனர்கள். இதுக்கு ஹிட்லரை வச்சே நான் உதாரணம் சொல்கிறேன். ஹிட்லர் ஏன் யூதர்களை வெறுத்தான் அப்படின்னாக்கா, ஹிட்லருடைய சுயசரிதை அல்லது அவருடைய அரசியல் வாழ்க்கைன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவர் எழுதின புக்கு வந்து மெயின் கேம்ப் அப்படிங்கிறது, மூலதனம் மூலதனம் அது அதுக்கு அர்த்தம் எனது போராட்டம், அது வந்து கார்ல் மார்க்ஸ், மூலதனம் வந்து கேபிட்டல். அந்த புக்கை படிக்கும்போது யூதர்கள் வந்து எப்படிப்பட்ட ஆட்கள்ங்கிறத படிக்கும்போது திராவிட இயக்கத்துக்கும் அதுக்கு இருக்கிற ஒற்றுமை எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஹிட்லர் என்ன எழுதுறாரு, நான் ஜெர்மனியை சேர்ந்த ஜெர்மானியன், என் மொழி ஜெர்மன் மொழி, ஆனால் ஜெர்மன் நாட்டினுடைய மிகப்பெரிய தொழிற்சாலைகளும் மிகப்பெரிய செல்வந்தர்களும் யாருன்னு பார்த்தா யூதர்களாக இருக்காங்க, நடத்துகிற பத்திரிகைகள் பூரா யூதர்கள் கையில் இருக்குது, இப்படியே எழுதுகிறார். ஜெர்மானிய கருத்துக்கள்னு சொல்லி ஜெர்மனியில் செட்டிலாக இருக்கிற யூதர்கள் கருத்து தான் ஜெர்மானிய கருத்துக்கள்னு போகுது, இதை ஒழிச்சாகணுங்கிறார். எப்படி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு கருத்துன்னு சொல்லி பார்ப்பன ஊடகங்கள் பார்ப்பன கருத்துக்களை எல்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்களோ அதே அங்கே ஜெர்மனியில் நடந்திருக்குது. இவர்கள் வந்து மனித இனத்துக்கு விரோதிகள், இவங்களை அழிச்சுத்தான் ஆகணும், ஆரிய இனத்தை உருவாக்கணும் அப்படின்னா. அப்போவே அவன் தெளிவாக சொன்னான், நான் சொல்கிற ஆரிய இனம் ஐரோப்பாவில் இருப்பது, இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் இருப்பவர்களை நான் ஐரோப்பா ஆரியர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் அவன் தெளிவாக இருந்தான். அதே அதில் இன்னொன்றும் சொல்கிறான், மாநில சுயாட்சி அப்படின்னு எவனாவது ஆரம்பித்தாலும் அதை அலோவ் பண்ணாத, அது பிரிவினையில் கொண்டு போய் விடும். மாநில சுயாட்சி அப்படின்னு சொன்னாவே, மாநில சுயாட்சின்னு சொன்னாவே தேச பிரிவினைக்கு இதை எதிர்த்தே ஆகணும். அதே மாதிரி யூதர்கள் வந்து கையில் இருக்கிற பத்திரிகை உலகங்களை வெளியில் கொண்டு வரணும், ஜெர்மானிய மொழியை பெருசாக்கணும், அந்த ஜூயிஷ் மொழி இங்கே இருக்கக்கூடாது. இது ரெண்டை தான் சொன்னால் ஒழிச்சு கட்டணுடா, உலகத்தோட்டம் ஒழிச்சு கட்டணுண்டானா. ஏறத்தாழ அதே கருத்தின் அடிப்படையில் தான் இங்கே இருந்த பார்ப்பனர்கள் செயல்பட்டாங்க. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருதத்தை பேசுவோம், சமஸ்கிருதம் படிக்கணுமா, படிக்கிறதுல நாங்கள் படிக்கும்போது செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு, செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் கம்பல்சரியாக இருந்தது, மூணாவதாக ஒரு லாங்குவேஜ் அப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, மூணாவது லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து தமிழ் டூன்னு நாங்கள்லாம் படித்தோம், சிறப்பு தமிழ் படித்தோம், பார்ப்பனர்கள் பூரா சான்ஸ்கிரிட் படித்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க தமிழ் மீது என்றைக்குமே பற்று இருக்காது அவங்களுக்கு, தமிழ் அவங்களுக்கு தாய்மொழியே கிடையாது, அவங்க தன்னை தமிழராலாம் உணர மாட்டாங்க. நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், அவங்க வந்து தண்ணீர் மாதிரி பார்ப்பனர்கள், என்ன நிறத்தை ஊற்றுறீங்களோ அந்த நிறம், என்ன சுவையை ஊற்றுறீங்களோ அந்த சுவை, பார்ப்பனர் அந்த தண்ணிக்குன்னு ஒரு சுவை கிடையாது, அது எங்கே இருக்குதோ என்ன ஊற்றுறீங்களோ அந்த சுவை தான். அதே மாதிரி தான் பார்ப்பனர்னு ஒரு நாடு கிடையாது, அவனுக்குன்னு ஒரு மொழி கிடையாது, இந்த சமஸ்கிருதத்தை தாங்கிட்ட வச்சுக்குவான், எங்கே போனாலும் சமஸ்கிருதத்தை இது பண்ணுவான். ஆனால் அதே சமயத்தில் ஆந்திராவில் இருந்தாக்க தெலுங்கு பேசுவோம், கேரளாவில் இருந்தால் மலையாளம் பேசுவோம், மகாராஷ்டிராவில் இருந்தால் மகாராஷ்டிரா பேசுவோம், தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் பேசுவோம். ஆனால் எந்த தேசிய இனத்துக்கும் உரியவர் கிடையாது அவங்க, எல்லாத்தையும் ஊர்லேயும் அந்தந்த ஊரில் அந்தந்த மொழியை பேசுவோம், வீட்டுக்குள்ளார சமஸ்கிருதத்தை வந்து இல்லை. இப்போ தஞ்சாவூரில் இருக்க பார்ப்பனர் ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு போகிறாரு, அங்கே தஞ்சாவூரில் இருக்க ஒரு நாடாரை பார்க்குறாரு, ஆஹா நம்ம ஆளுன்னு பார்க்க மாட்டாங்க, அங்கே இருக்க பார்ப்பனர் பார்ப்பனர்கிட்ட தான் போவார். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஹைதராபாத்தில் தொழிலாளர்கள் மிக அதிகம், மிக அதிகம், சக்கத்தனாபாத் பூராமே தொழிலாளர்கள் தான், அங்கே பார்ப்பனர்கள் உள்ள உட்காந்துருக்காங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம அங்கே தெலுங்கு பேசிக்கிட்டு உட்காந்துட்டு நம்ம ஆளுங்களை அமைக்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. போகிற இடத்துல யார் மெஜாரிட்டி அவங்களோட சேர்ந்துக்குவாங்க, அவங்க அவங்க தலைமையில் ஏறி உட்காந்துட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க.
இதையெல்லாம் தான் பெரியார் சொன்னார், இதையெல்லாம் தான் அண்ணா அந்த காலத்தில் பெருசாக எடுத்துக்கிட்டார். அந்த வேகம் வந்தது. ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்கள ஒழிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் நீதி கட்சி. இதை வந்து பெரியார் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆந்திராவை சேர்ந்த குறுநில மன்னர்கள் பனகர ராஜா, பபிலி ராஜா, வெங்கடகிரி ராஜா, மராத்தி மன்னர், இவங்க எல்லாமே மராத்தியெல்லாம் அங்கே இருந்தாங்க. நம்ம அங்கேயுமே சாகு மகாராஜா எல்லாருமே ஒரு ஆன்டி பிராமின் அவங்க அவங்க அவ்வளோ பெருசாக வரல, அவங்க இதை இப்போ ஒரு இதாக எடுக்கலை. இவங்க வந்து நீதி கட்சியே பிராமண எதிர்ப்புன்றான்னு வச்சாங்க. பிராமண எதிர்ப்புங்கிறது யாரே நீதி கட்சியுடையதான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? இல்லை அவரே வந்து அதாவது தேசப்பிரிவினை பார்ப்பன எதிர்ப்புன்னு பேசுவது தேசப்பிரிவினைன்னு பாரதியாரே சொல்கிறாரு. இருக்கலாம் அது, ஏன்னா அவர் காலத்தில் ஆனால் பெரியார் அப்போ இருந்தார். வ.உ. சிதம்பரத்துக்கும் பெரியாருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்தது. பெரியாருடைய சில அட்வைஸ் எல்லாம் வ.உ.சி. கேட்காதனால தான் அவருடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னுவாங்க. இப்போ பெரியாரை கேட்காதனால பெரியார் கொடுத்த சில இதையெல்லாம் இது பண்ணியிருந்தாக்கா அந்த கப்பல் சரியாக ஓடி இருக்கும், நஷ்டத்தில் கொண்டு போயிட்டு இருக்காது, அவர் வந்து வறுமைக்கு போகிற அளவுக்கு போயிருக்காது அப்படிங்கிறது ஒரு தகவல் உண்டு. இப்போ வ.உ.சி. வந்து பார்ப்பனர்கள் பெருசுப்படுத்தியிருந்தனால பெரியாருக்கு அவருக்கு இருந்த தொடர்பை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அதை இல்லாமல் இல்லை அதுதான் இப்போ பார்ப்பனர்கள் வ.உ.சி. என்ற தமிழரை ஏற்றுக்கிறாங்க, காமராஜரை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் பெரியார்னு வரும்போது மட்டும் இல்லை அவர் தேச துரோகி. அவர் பச்சையாக சொன்னாருங்க, சொன்னது மாத்திரம் இல்லாமல் இவங்களுக்கு தான் இந்த இதுன்றதை வந்து இது பண்ணி பிராமண எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு சங்கம் தானே சுயமரியாதை சங்கங்கிற என்ன எங்களையெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க, சுனாமனாக ஆரம்பாங்க சுயமரியாதை, அது பூராமே பிராமண எதிர்ப்பு தானே, அதில் வேறு ஒன்றுமே இல்லையே. அவங்கள விட்டு வெளியே போகணும். வெள்ளக்காரங்கிட்ட கூட அவர் என்ன சொன்னார், நீ வந்து ஒரு வந்தேறி நீ வெளியே போகிற போ ரைட்டு, இன்னொரு வந்தேறி முன்னால் இருந்தால் உட்காந்துருக்கானே இவனை வெளியே அமைச்சிட்டு நீ போகணும் அப்படி. ஏற்கனவே நாங்கள் அடிமையாக தானே இருந்தோம் அப்படிங்கிற அவங்க கிட்டே என்ன விட்டுட்டு போவாத, அவன் ஏற்கனவே எங்களை வந்து ஏமாற்றி புடச்சிக்கிட்டு இருக்கிறான், நீ போய் என்ன பிரயோஜனம், இவன் போகாமல் எப்படி சுதந்திரம் கிடைக்கும். இதை தான் எச்.ராஜா சொல்கிறார், இவங்க எல்லாருமே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அடிமைகள் அப்படின்னு சொல்லி எச்.ராஜா பெரியாரை விமர்சிக்கிறார். ஒரே ஒரு சின்ன இது ஒன்று சொல்கிறேன், ஏற்கனவே காலையில் கூட சொன்னேன், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது கடைசி வைஸ்ராய் இருந்தவர் ராஜா இது மவுண்ட்பேட்டனுடைய செக்ரட்டரியாக இருந்தவர் எச்.வி.ஆர். ஐயங்கார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன காலத்தில் அவருக்கு செக்ரட்டரியாக இருந்தவர் எச்.வி.ஆர். ஐயங்கார். இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே நேரு முதல் பிரதமராக பதவி ஏற்கிறார், அவருடைய செக்ரட்டரி யாருன்னா அதே எச்.வி.ஆர். ஐயங்கார். என்ன சாமர்த்தியம் பாருங்க, அவங்க யார் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அங்கே போய் இங்கேயும் நானே தான், இங்கேயும் நானே தான், அதுதான் அவங்க சாமர்த்தியம். ஆனால் இவங்க பெரியாரையும் நீதி கட்சியையும் சொல்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் ஆதரவாளர்கள். ஆரிய மாயின்னு ஒரு புக் எழுதினாருங்க அண்ணா, அண்ணாவை ஜெயிலில் போட்டாங்க, பிரிட்டிஷ் வால் பிடிச்சி எத்தனை பாப்பான் என்ன வேலையில் இருக்கான்னு எழுதியிருக்காங்க அது புத்தகத்தில். யார் எழுத யார் வால் பிடிச்சதுன்னு கேளுங்க. இன்றைக்கி சிம்சன் கம்பெனி டிவிஎஸ் எல்லாம் இருக்குது, அந்த டிவி சுந்தரமையங்கார் ஒரு வெள்ளக்காரங்கிட்ட வேலை பார்த்தவர், கம்பெனி அவர் கைக்கு போச்சு, சிம்சன் ஒரு வேலை சிம்சனுங்கிற வேலைக்காரங்கிட்ட வேலை பார்த்தவர், அது சிம்சன் கம்பெனி போகும்போது எழுதி கொடுத்துட்டு போனோம். யார் வெள்ளக்காரங்கிட்ட அடிமையாகுது, யார் அவனை வச்சு பணக்காரானது, எல்லாம் இப்போ நாங்கள்லாம் சேர்த்து போயிடலாம் இருக்கிறோம். இன்றைக்கி இவங்கெல்லாம் துள்ளி குதிக்கிறாங்கன்னு போது என்ன ஆகுதுன்னா இந்த பழைய விஷயங்களை கிளறுறோம். கிளறும் போது நீ என்னவாக இருந்தேங்கிறது தெரியும். 56 தேசங்கள், 56 ராஜாக்களால் ஆளப்பட்ட பூமி இந்த பூமி, வெள்ளக்காரன் வந்து தான் இதுக்கு இந்த 56 தேச ராஜாக்களை ஒன்று சேர்த்து இந்தியாங்கிற ஒரு பேரை கொடுக்குறான். இந்த 56 தேச ராஜாக்களும் இந்துக்கள், ஒரு 30-25 பேர் முஸ்லீம்கள், இவங்களும் சேர்ந்து பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோன்னு எழுதி கொடுத்ததுனால தான் த கிங் எம்பரர் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு பேர் வந்தது. இந்த சமஸ்தான மன்னர்கள் சுதேசி உணர்வோட போராடி இருந்தால் வந்திருக்காது, போராடலையே போய் சரண்டர் ஆகிட்டாங்கல்ல, இவங்க ஆளவே இல்லையே, வெள்ளக்காரனுக்கு தானே இருந்தாங்க, மாட்சிமி தங்க மன்னர் தானே இவனுங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாம் திவானாக இருந்தவங்களாம் யார், பாப்பானுக்கு தானே இருந்தானுங்க, இவனுங்க மாதிரி வால் பிடிச்சவங்க எவன் இருந்தான். பார்ப்பனர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் இழந்தது மருது பாண்டியர் மாதிரி வேல்நாச்சியார் மாதிரிலாம் கிடையாது அவங்க. பார்ப்பனை செத்ததாக வரலாறு கிடையாது, பார்ப்பனை அவங்களோட இருந்தாங்கிறது தான் வரலாறு. வேல்நாச்சியார்கிட்ட எந்த பாப்பான் இருந்தான், அதனால தான் அவங்க எடுத்து போகிறாங்க. அதில் அதில் வந்து மனித வெடிகுண்டு முதல் உலகத்திற்கே தெரிஞ்ச முதல் மனித வெடிகுண்டு வந்து குயிலிங்கிற பெண், அவள் தான் வந்து பிரிட்டிஷாரனுடைய ஆயுத கிடங்குக்குள்ளார
தான் உடம்புல வெடிமருந்தை வச்சுக்கிட்டு உள்ளே பாஞ்சவோம். பாஞ்சு அந்த ஆயுத வெடிக்கடங்கே பூரா நாசானதில் தானே பிரிட்டிஷ்காரர்கள் தோற்று ஓடினாங்க. வேலு நாச்சார்கிட்ட அந்த குயிலி ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண், யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜான்சி. நம்ம ஊர் பற்றி வேலுநாச்சியார் இன்னைக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஜான்சியை தான் இவன் குழந்தை வச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம பேர் வந்துடக்கூடாது. சேர சோழ பாண்டியர்கள பேரே வரக்கூடாது. தஞ்சாவூர் கோயில் யார் கட்டினது? யாரோ பிரிட்டிஷ். யாரோ தப்பாக சொல்கிறாங்க. இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க, ஏமாற்றிக்கிட்டே இருந்தானுங்க. திராவிட இயக்கங்கள் எழுச்சி வந்தது, பெரியாருடைய பேர் வந்தது, பெரியார் வந்து இவங்களை ஒழிச்சு ஆகணுங்கிறதுல தீவிரமாக நின்னார். நின்னதுக்கு பிறகு அப்புறம் தானே இவனுங்க அடங்கினானுங்க. இல்லை, அவர்கள் இன்னொரு விமர்சனம் பெரியார் மீது வைக்கிறது. பெரியாருங்கிறது யாருங்க? நான் பிராமின், ஹையர் காஸ்ட். முதலியார், செட்டியார், பிள்ளைமார், இந்த மாதிரி இவர் ஒரு நாயுடு வேற. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இவங்க நீதி கட்சி தலைவர்கள்லாம் பேர பாருங்கள். அதில் யாராவது ஒரு ஹரிஜன் உண்டா, ஒடுக்கப்பட்டவர் உண்டா? இவங்க இந்த பிள்ளைமாரு முதலியார் மாதிரி நான் பிராமின், அடுத்த லேயரில் இருந்த உயர்ந்த ஜாதியினர். இப்படி தான் பெரியார் பாடுபட்டார். உள்ள ஹரிஜனங்களுக்காக சத்தியமூர்த்தி ஐயரும் வைத்தியநாத ஐயரும் கோவிலில் கூட்டி போனாங்க. பாரதியார் பாருங்கள், பூணல் போட்டு விட்டார். பாருங்கள் ஐயரில் எவ்வளோ நல்லவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க சும்மா ஈவேர ஆட்கள்லாம் வெறுமனே பார்ப்பன துவேஷத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்யலை அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. வைத்தியநாத ஐயர் கதை என்ன தெரியுமில்ல? ஆலய பிரவேசம் பெரியார் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சக்ஸஸ் ஆகுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளார் நுழைய போகிறாங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த வைத்தியநாதையர் வந்து கூட சேர்ந்துக்கிட்டார். கூட சேர்ந்துக்கிட்டு அந்த போராட்டத்தை தான் நடத்துகிறதா கணக்காட்டப்பட்டார். அதே தான் வைக்க தெரியும். பெரியார் ஜெயிச்சிருவார்னு தெரிஞ்ச உடனே திருவாங்கூர் ராஜா கிட்ட கேட்டு இவனுங்களும் வந்து உள்ளே புகுந்துக்கிட்டாரு. ஒரு விஷயம் ஜெயிக்க போதுன்னா அதுக்கு அங்கே உள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தான் பண்ணணும். அதுக்கு நடுவில் என்ன பண்ணாங்கன்னா, வைத்தியநாத ஐயர் தான் ஆலய பிரவேசத்தை பண்ண இருக்கிற மாதிரிலாம் கதை இது பண்ண ஆரம்பித்தாங்க. இந்திரா காந்தி டைமில் சீர்திருத்தவாதிகளுக்கெல்லாம் ஒரு விருது வழங்கினாங்க. அதை வந்து வைத்தியநாதர் கொடுக்கணுங்கிற மாதிரி அதெல்லாம் இவனுங்க ஃப்ராட் பண்ண பார்த்தாங்க. இந்திரா காந்தி கிளியராக சொன்னால் இது வந்து பெரியாருக்கு தான் பேசுவார். பெரியார் தான் கொடுத்தாங்க தம்மா. அதை இப்போ பெரியார் இல்லை, அதை பார்த்து கலைஞர் தான் அதை வாங்கிட்டார். இவங்க என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அதே தான் அந்த வாஞ்சிநாதனுக்கு சுதந்திர போராட்ட வீரன்னு காட்ட பார்த்தாங்க. இதை ஏற்றுக்க முடியாதுன்னு இருந்துச்சு. அந்தம்மா கிடச்சவரும் முடியாதுன்னு இருந்துச்சு. மணியாச்சி ஸ்டேஷன்னு வாஞ்சிநாதன் ஸ்டேஷன் மாற்ற பார்த்தாங்க. வாஞ்சிநாதன் செஞ்சது அயோக்கியத்தனம், அதுக்கு முடியாது அப்படின்னாங்க. வாஞ்சிநாதன் என்ன பண்ணா? பச்சை பார்ப்பனன். ஏன் ஆயுதரைய கொண்டா? உடனே அது வாவுசிக்காக பண்ணதாக கதையை மாற்றினானுங்க. எப்போ ஏற்பட்ட அயோக்கியத்தனம்? ஒரு பட்டியலினத்து சேர்ந்த ஒரு கர்ப்பவதியாக இருந்த ஒரு பெண் பிரசவ வழியில் துடிக்கும்போது அந்த அவசரம் கருதி கலெக்டர் வந்து தன்னுடைய கோச்சுண்டியில் அவளை ஏற்றிக்கிட்டு அக்ரகாரத்தை வழியாக போனாருங்கிறது தானே ஆயுஸ்தரம் மேலே வந்த கோபம். அதை வச்சுக்கிட்டு தான் இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த வாஞ்சிநாதங்கிற ரெண்டு பாப்பானுங்களை சேர்ந்து அந்த ஆயுதரையை கொண்டாங்க. இந்த சரித்திரத்தை மறைச்சிப்பிட்டு தான் இவனுங்க இன்னும் வாவுசிக்காக போகிறான்னு தான் கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எப்போ ஏற்பட்டாலும் வாவுசி அவர்களால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார். வாவுசிக்காக பண்ணதாக கதை விட்டாங்க, கதை விடுறாங்க. அதாவது இது வாஞ்சிநாதன் கதைக்கும் இதுக்கும் வாவுசிக்கும் சம்மந்தமே இல்லை. நீலகண்ட பிரம்மச்சாரி வாவுசி ஏற்றுக்கலை, பாரதியாரை ஏற்றுக்கலை. அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது இந்த ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா நம்ம போட்டு எதாவது மாட்டிட போகிறாங்கங்கிறதுக்காக வாவுசியோனுடைய 40 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாங்கிறதுக்காக கொண்டாங்கிற மாதிரி கதையை காட்டி விட்டாங்க. ஏமாற்று வேலை தான் அது நடந்தது. உண்மையிலே அந்த வாவுசிக்காக பெரிய போராட்டத்தை நடத்தினது ஒரு நாவிதர். ஆமாம் ஆமாம் சொல்லுவேன். ஆமாம், அவர் தான் வந்து திருநெல்வேலியவே ரணகலம் பண்ணார். அந்த போராட்டத்தோடு இந்த வாஞ்சிநாதனை சேர்த்திக்கிட்டாங்க, சேர்த்தி காப்பாற்றி விட்டாங்க, பார்த்தானுங்க, அந்த பேரை மறைக்க பார்த்தானுங்க. இப்படிப்பட்ட ஆளுங்கங்க. இல்லை இருந்தாலுமே வைதீக சனாதன எதிர்ப்பை வந்து திருமூலர் பேசியிருக்காரு. பார்ப்பன எதிர்ப்பை நட்டக்கல்லும் பேசுமோ, நாதன் ஒன்றில் இருக்குது, பறச்சியாவது ஏதடா, பார்ப்பனத்தையாவது ஏதடா, பேர் கொண்ட பாப்பான் கோவிலுக்குள்ள நுழைஞ்சிட்டா ஆட்சி செய்கிற மன்னனுக்கு ஆபத்து. முழுக்க முழுக்க பார்ப்பனர்களை பார்த்து அச்சம் கொள்கிற சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கு. இவர்கள் வந்துட்டால் விளங்காதுங்கிற மாதிரி, அப்புறம் ஒத்த பாப்பா வந்தால் விளங்காது. அப்போ பார்ப்பன எதிர்ப்புங்கிறது பெரியாருக்கு முன்னாடி இருந்தே தமிழ் சமூகத்தில் இருக்குது 2500 வருஷமாக. இன்னும் பெரியாருக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்ததுன்னு எடுத்தால் ராமானுஜர். ராமானுஜர் மாதிரி ஒரு பார்ப்பன எதிர்ப்பு ஆள் எவனையும் பார்த்துக்கிறதுக்கு முடியாது. கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டார்ல, உரத்த ஆழ்வாருங்கிற பட்டியலத்தை சேர்ந்த ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போய் ஆழ்வார்னு பேர் வச்சார். சில மந்திரங்கள் வந்து இப்போ பட்டியலத்தவர்கள் தாழ பிற்பட்ட ஜாதினர் கேட்கக்கூடாதுன்னு கோயில் மேலே கோபுரத்து மேலே ஏறினா அந்த மந்திரத்தை ஓதி தள்ளார்ல.
மிகப்பெரிய பார்ப்பன விரோதி முதல்ல நீங்க எடுத்தீங்கன்னா வரலாற்று பிரகாரம் அடிப்படையில் சொல்றது இல்லையே, அதனாலதான் அவங்க ஏத்துக்கிறது இல்லை. இந்து மதத்தை சீர்திருத்தவர்கள் போட்டாக்கா மத்துவாச்சாரியர், சங்கராச்சாரியர், ராமானுஜர், மத்துவர், சங்கரர், ராமானுஜர். ராமானுஜர் பேரையும் சொல்ல மாட்டாரு. இல்லை, இருந்தாலும் பார்ப்பனர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் மிகப்பெரிய எதிரியாக விரோதியாக சித்தரிப்பது பெரியாரை மட்டும்தான். அயோத்திதாசரை சொல்வது கிடையாது, சித்தர் மரபை சொல்கிறது கிடையாது. ஏன், கலப்பிரர் காலத்தில் நிறைய மன்னர்கள் பார்ப்பன எதிர்ப்பாக இருந்தாங்க, யாரையும் சொல்கிறது கிடையாது. அதனால தான் அந்த ஹிஸ்ட்ரியை ஒழிச்சிட்டாங்க. ஆமாம், கலப்பிரர்கள் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர்கள், அவங்க வந்து சங்க இலக்கியம்லாம் அப்போ தான் வந்தது. அந்த வரலாற்றையும் மறைச்சிட்டானுங்க, ஒன்றுமே இல்லாமல் பண்ணாங்க. அது காரணம் தெரிஞ்சான சம்பந்தம், அவன் தானே ஓலைச்சுவடிகளை போட்டு அழிச்சதுனால தான் நம்முடைய வரலாறு. இல்லை, அதான் சொல்கிறேன், வரலாறு நெடுகிலும் பார்ப்பன எதிர்ப்பை பலர் பேசியிருக்கிறாங்க, பலர் இயக்கமாக நடத்தியிருக்கிறாங்க. அயோத்திதாசர்லேருந்து ஏன் திருவிக்கா அவரே ஒரு நான் பிராமின் கான்சியஸோடு இருக்கிறவர், ஐயாவுடைய வகுப்புவாரி இடஒதுக்கீடு அது கம்யூனல் ஜீவாவை ஆதரித்தவர், இந்த மாதிரி பல்வேறு உணர்வு உடையவர் தான். ஆனால் இன்று பாருங்கள், ஆர்எஸ்எஸ்காரங்க இவங்க எல்லாரையும் ஏற்றுக்கிறாங்க, எல்லாரும் எங்கள் இந்து தான், எங்கள் ஆளு தான் சொல்லிடுறாங்க. தொழிற்சங்கவாதியாக இருந்தால் கூட எங்கள் ஆளு தான் சொல்லிடுறாங்க. ஆனால் பெரியாருங்கிற ஒருவர் பேரை மட்டும் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அவர் கிளப்பி விட்ட தீ தான் பெரிய அரசியல் இயக்கமாக மாறுச்சு. திராவிட இயக்கம் வளராதுன்னு நினச்சாங்க, அது வளர்ந்துக்கிட்டு வந்தது. காமராஜர் ஏமாந்தார், அவர் பார்ப்பனர்களுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ. குப்தர்களுடைய பொன் யுகம்னு சொல்கிறான், அவங்க தான் வந்து வட இந்தியாவில் வந்து பார்ப்பனர்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரே மௌரிய வம்சம் போய் குப்த வம்சம், குப்த வம்சம். அவனுங்களும் சந்திரகுப்தா இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுருப்பானுங்க. விக்ரமாதித்தன்லாம் அதில் வர்றது தான், அதில் தான் விக்ரமாதித்த கதையை. அவர் காலத்தை சேர்ந்தவன் தான் காளிதாசன். அந்த நேரத்தில் தான் சமஸ்கிருதத்துக்கு உயிர் வருது, சில காவியங்கள்லாம் அதில் தான் பாடப்படுது. அதனால தான் குப்தர்கள் பொன்யுகம். அதோடு முடிஞ்சு போச்சு, உடனே முகலாயர்கள் வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வட இந்தியா எந்த காலத்துலேயுமே இந்துக்கள் கையில் இருந்ததே கிடையாது. அப்படி எல்லாம் போனால் கூட பெரியார் வந்த பிறகு தான் அதை ஒரு இயக்கம் ஒன்று உருவாச்சு, அதை அரசியல் இயக்கமாக மாறிச்சு, போராட்டங்களை நடத்திச்சு. நீ உள்ளே விடலைன்னா உதப்பண்டான்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அயோத்திதாசர்லாம் ஒரு லோக்கல் ஏரியாவில் பண்ணிகிட்டு இருந்தார், வைகுண்ட சாமி இவங்க எல்லாமே ஒரு லோக்கல் ஏரியாவில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரியார் தான் அது ஒரிசாவில் ஆரம்பித்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ், பழைய சென்னை ராஜதானி பூராவும் அவருடைய செல்வாக்கு பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே அவரை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பேத்கர் எல்லாம் அவர் கூட்டு வந்து தமிழ்நாட்டில் பரப்பி விட்டார், புத்த மதத்தை பரப்புறதுல பெரிய ஈடுபாடை காட்டினார். எல்லாம் பண்ணதில் தான் எங்கடா நம்ம பொழப்பில் கை வச்சிருவார் போல் இருக்கு அப்படிங்கிற கோபம் இருக்குது பெரியார் மீது. அவங்கள ஒழிச்சு கட்டது அவர் தானே, பெரியாருடைய ஒரே அசைன்மெண்ட்டாக தான். பெரியார் ஒழிச்சு கட்டது அவங்க தானே, பிள்ளையார வச்சு தான் பிள்ளைக்கிறாங்க, பிள்ளையார உடச்சி போடுறாங்கல்ல, உடச்சி விட்டார்ல. ராமர் எரிப்பு பட எரிப்பு போராட்டத்தில் வந்து அந்த காமராஜர் அப்போ ஆட்சியில் இருந்தார், முந்தின நாளே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்களே. ராமர் படை எரிப்பு 72 கலைஞர் ஆட்சியில் அது இல்லை, இல்லை ராமர் படை எரிப்பு அதுக்கு முன்னாடி 60கள் அண்ணன்லாம் உள்ள திட்டாங்க. எங்கள் அப்பாவையும் கைது பண்ணுறதுக்கு வந்தாங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் சீனியர் இருந்ததுனால அவர் விட்டுட்டாங்க. படத்தோட ராமர் படம் கரசின் டின்னு எல்லாத்தையும் வச்சு எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் கூப்பிட்டு வந்து விட்டாங்க. இன்னொன்று பெரியார் மீது சொல்கிறது, சிங்கார வேளரோடு கொஞ்ச காலம் இணைந்து செயல்பட்டார், ஜீவானந்தம் எல்லாம் சேர்ந்து இந்த பெரியார் இது சுயமரியாதை பொதுவுடைமை இயக்கம்ங்கிற மாதிரிலாம் அவங்க செயல்பட்ட காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோடு ஒரு சின்ன சமரசத்தை அவர் செஞ்சுக்கிட்டாரு. அவர் கம்யூனிசத்தை அறிக்கையை அவர் வெளியிட்டது பெரியார் தான். பகத்சிங்கினுடைய நாணிய நாத்திக நாணயனை வந்து பெரியார் குடியரசு பண்ணுறாரு. ஜீவானந்தம் அவர்கள் மொழிபெயர்க்க இவ்வளவும் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்யூனிசத்தோடு ஒரு பிரச்சனை வந்து ஒரு விலகிட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இடதுசாரிகள் வைக்கிறாங்க. கம்யூனிசத்தில் யார் தலைவர்களாக இருந்தாங்கன்னு அந்த காலத்தில் எஸ்ஏ டாங்கே, டாங்கேங்கிறது ஒரு பாப்பா ஒரு வங்க வங்கத்து ஒரு ஜாதி பேர், ரணதிவே, ஏஎஸ்கே ஐயங்கார், சங்கரன் நம்பூதிரிப்பாடு, இவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகளா? கம்யூனிஸ்டருடைய அடிப்படை கொள்கையை வர்க்கபேதத்தை ஒழித்தால்தான் பொருளாதார சமத்துவம் வருங்கிறது. பேரே கேட்டால் ஏஎஸ்கே ஐயங்கார், சங்கர நம்பூதிரிப்பாடு வச்சுக்கிட்டு இவங்க எப்படி இது பண்ணுவாங்க? கம்யூனிஸ்டத்தை ஒழித்ததுக்கு காரணம் அதுக்குள்ளார பூராவுமே பார்ப்பனர்கள் உள்ள வந்ததுனால தான் இந்தியாவில் கம்யூனிசம் வளரலை, அதை ஒழிச்சுக்கிட்டது அவங்க தானே. ஓ, உண்மையான கம்யூனிஸ்ட் தான் ஒழிச்சிட்டாங்க. ஆமாம், கம்யூனிஸ்டுங்க வளராமல் போனதுக்காரணம் அது ஜாதி கட்சிங்கிறதுனால தானே யாருமே போய் சேரலை. அந்த கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்க, அதாவது கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்க வேண்டிய இடத்துல தான் திராவிட இயக்கம் வந்துச்சு. அவங்க தான் இயக்கமும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் ஒன்று தான். ஆமாம், ஒரே சித்தாந்தம் தான். உழுபவனைக்கு நிலம் சொந்தம் தானே இவங்களும் பேசுனாங்க. அதை கம்யூனிஸ்ட் தீவிரமாக எடுத்துருக்கு, எடுக்கலையே. ஏன்னா அவங்க ஐயரா ஐயங்கராக இருந்துக்கிட்டு ஜமீன்தார்கிட்ட தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
அப்புறம் அந்த பார்ப்பனர்களாக இருந்தாலும் பொது உடைமை தத்துவம்னு வரும்போது பொது உடைமை தத்துவம் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க உள்ள பூந்தாங்க. இல்லை இப்போ நம்பூதிரி பாட்டெலாம் தலைமுறை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாங்க. அதான் அதுதாங்க அந்த நம்பூதிரி பாட்டு இயக்க தலைவர்களும் பார்ப்பனர்களாக தான். ஆமாம் அதை அதனால தான் யாரும் பின்னாடி போகலை. இவன் பாப்பா பின்னாடியாகவும் போவதுன்னு போகலை யாரும் தொடர்பு போயிருக்க. அவர் அவர்களும் அர்ப்பணிப்பான வாழ்க்கையை தான். என்ன அர்ப்பணிப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. பதவி கம்யூனிஸ்ட் பதவிக்கு வந்தபோது இந்தியாவில் முதன் முறையாக கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வரும்போது பதவி ஏற்றுக்கிட்ட ஒரு சங்கர நம்பூதிரி பாட்டு கேரளாவில் ஒரு பாப்பானுக்கு தான் அது போச்சு. வர்க்கபேதத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறது அடிப்படையாக கொண்ட ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முதல் முதலமைச்சர் யாரானால் ஒரு பாப்பா அதுதான் சாமர்த்தியம். அப்புறம் தான் அப்புறம் அங்கே எப்படி அங்கே கம்யூனிஸ்ட் எங்கேருந்து வளர்றது? வங்கத்தில் வந்து எல்லாம் பிராமணர்களாக அஜாய் முகர்ஜி இவங்க எல்லாம் பிராமணர்களாக உள்ளே வந்தாங்க. அஜாய் கூஸ் இல்லை அஜாய் முகர்ஜி அவரை தான் அவரை இது பண்ணிட்டு தான் ஜோதிபாஸ் வந்தார். இருந்தாலும் இப்போ தஞ்சையில் அந்த சவுக்கடி சாணிப்பால் கொடுமை பண்ணையார் கொடுமையெல்லாம் சீனிவாச ராவுங்கிற ஒரு கன்னட பார்ப்பனர் அவர்த்தனைக்கு கால் கூட நடக்க முடியாது அவர் போராடி பெற்றாரு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அங்கொன்றும் இங்கே ஒன்றுமே எதாவது நடந்துருக்குங்க. அதில் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது தகராறு நடந்துருக்கு அதுக்காக போய் அடிச்சிருப்பார் போராட்டத்துக்காக போயிருக்க மாட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா திருமல் நாயகனுடைய இதாக தளபதியாக இருந்த ஒரு பேர் வந்து ராமாயங்க. ஆமாம் ஆமாம் பழனியில் வந்து நான்கு பண்டார சமூகத்தினர் இருந்ததை விரட்டிட்டு பிராமின் தான் அங்கே பூசாரியாக இருக்குன்னு சொன்னவர் அவர் தான் சொல்லுவாங்க. அது அதெல்லாம் பண்ணது அவர் தான். அதே சமயத்தில் கன்னடர்கள் படையெடுத்து வந்தபோது அந்த இவன் ரணதீர கண்டிரவா கண்டிரவா வந்து படையெடுத்துக்கிட்டு மைசூர்லேருந்து படையெடுத்து வந்தபோது திண்டுக்கல்லை நிறுத்தி அவனை துரத்தி அடித்ததில் வந்து கிழவன் சேதுபதி ராமாயங்காரும் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க. கிழவன் சேதுபதி ராமநாதபுரத்து தேவன் அவனுடைய தலைமையில் ராமாயங்கார் ரெண்டு பேரும் போய் தான் இது பண்ணுவாங்க. ஒரே ஒரு நம்ம வரலாற்றில் கேள்விப்படுற ஒரு வீரன் அப்படின்னு எடுத்திங்கன்னா தளபதியாக இருந்த பார்ப்பனன் யாருன்னா ராமாயங்கார் தான். அது ஒன்று தான் நமக்கு தெரிஞ்சது. இதையெல்லாம் வச்சுட்டு உடனே பாப்பானை வந்து தூக்கி பிடிச்சிருக்காரு. சண்டைக்கு போனதாக எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சண்டைக்கு போனதெல்லாம் தமிழன் தான் பிற்படுத்தப்பட்டோ ஒடுக்கப்படுத்தப்பட்டோ மற்றவன் தான் போவான். அந்த பக்கமே போக மாட்டான் எட்டி கூட போக மாட்டான். அதனால் இன்றைக்கி நல்ல சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நல்லா ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு அத்தனை பாப்பானை கோர்ட்டு கேட்டுன்னு போயிட்டுருக்காங்க போட்டிருக்கு. நல்லா இருக்குது ஆராசா அப்படி அது நாள் வருணம் அது நல்லா இருக்குது நல்லா இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் பெரியார் தான். பெரியார் தான் ஆரியத்தை அலர விட்டது பெரியாருடைய அசைன்மெண்ட். இன்னைக்கு அலர்றானே இன்னைக்கு அலர்றானே எந்த அளவுக்கு போயிட்டானா பெரியார் சிலைக்கு காவி வர்ணம் பூசி அவர் எங்கள் ஆளுதான் காட்டுற அளவுக்குலாம் பயந்துக்கிட்டானுங்க. வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் ஏன் பூசணும் அவன் எங்கள் ஆளுந்தானே சொல்லி போகிறான். ஏற்றுக்கிற அளவுக்கு பயந்துக்கிட்டானுங்க. கண்டிப்பாக பாரதி பாரதி பாரதிங்கிறானுங்களே பாரதி அவரை பற்றி என்ன சொன்னார்? வெள்ளை பரங்கிய துறை என்ற காலமும் போச்சு பார்ப்பான ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு எழுதுறாரு. சூதுமிக செய்வான் பார்ப்பான் பணம் வருகிறது என்று உடலும் வேற்பான் பாரதி எடுத்துருது. அதே பாரதி ஆரிய நாடு தந்தையர் நாடு அது ஆரிய நாட்டினர் ஆண்மையோடையற்றும் சீரிய சீரிய முயற்சிகள் சிறந்த மிக்கவங்க. இன்று ஆர்எஸ்எஸ் பேசுகிற மதமாற்றம் அதையே எழுதிவிட்டு இதையும் எழுதுனது அவர் தான். இதையும் எழுதுனது அவர் தான். ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலைகள் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் என்பதை என்றாம் என்பதை உணர்வீரோ தெய்வம் ஒன்றாம் என்பதை அறிவீரோங்கிறது எழுதுனது பாரதியார் தான். கண்டிப்பாக இன்றைய தலைமுறைக்கு பெரியார் ஏன் இன்றும் ஆரியம் அலறுகிறது அப்படிங்கிறது குறித்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் விரிவாக கடல் மாதிரி நிறையா பேசலாம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு சின்ன இது தான் சொல்லுங்க. ஆரியம்ங்கிறது ஒரு நச்சு பாம்பு அதனுடைய வால் ஆடிக்கிட்டு இருந்தால் கூட ஜாக்கிரதையாக இருக்கும். தலை அப்படியே மயங்கி கிடக்குது வால் மாத்திரம் தானே அடுதுன்னு நீங்கள் அசட்டையாக இருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் எந்திரிச்சு கொத்தும் ஜாக்கிரதையாக இருங்க. இத்தனை வருஷம் கழித்து எந்திரிச்சு வர்றாங்க பார்த்தீங்கல்ல. ஏன்னா ஒன்றியத்தில் இவங்க ஆளுங்க இருக்காங்கன்னொன்னே எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்கள் படிப்பு வாசிப்பு இது எல்லாமே இன்றைய தலைமுறைக்கு கடத்தப்படணும் ரொம்ப முக்கியமானது. அதுவும் பெரியார் குறித்துலாம் பெரியார் குறித்து இன்று நிறைய விழிப்புணர்வு இளைஞர்களிடம் இருக்குது. இருந்தாலும் உங்களை போன்றவர்கள் சொல்வதுங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரியாருடைய பிறந்த நாளில் ரொம்ப பயனுள்ள நிகழ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரம் ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி. பெரியார் நினைவை போற்றுவோம்.